இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதி அதிகரிக்க மாநிலங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் நிதி ஆயோக் மன்ற குழுவின் ஏழாவது கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் நேற்று நடைபெற்றது இதில் இருபத்தி மூன்று மாநில முதலமைச்சர்கள் மூன்று துணைநிலை ஆளுநர்கள் இரண்டு யூனியன் பிரதேச நிர்வாகிகள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் மாற்று பெயர்கள் உற்பத்தி உணவு தானியங்கள் உற்பத்தியில் தன்னிறைவை அடைவது பள்ளிக் கல்வி மற்றும் உயர்கல்வியில் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்துவது நகர்ப்புற ஆளுமை ஆகிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது இதில் தொடக்க உரையாற்றிய பிரதமர் கொரோனா நெருக்கடி காலத்தில் இந்தியாவின் கூட்டாட்சி கட்டமைப்பு உலகிற்கே மாதிரியாக உருவெடுத்ததாகவும் கொரோனா நெருக்கடியிலிருந்து மீண்டு வர உதவியதாகவும் தெரிவித்தார் குறைவான வளங்கள் இருந்தாலும் நல்லிணக்கத்துடன் செயல்படும்போது சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்று வளரும் நாடுகளுக்கு வலிமையான செய்தியை இந்தியா எடுத்துரைத்ததாக அவர் குறிப்பிட்டார் வேளாண்மை கால்நடை பராமரிப்பு உணவு பதப்படுத்துதல் துறைகளில் தன்னிறவை எட்டுவதில் இந்தியா கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வேளாண் துறையில் உலகிற்கே தலைமை வகிக்கும் நிலைக்கு இந்தியா வரவேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஜி இருபது அமைப்புக்கு இந்தியா தலைமை வகிப்பதன் மூலம் ஒவ்வொரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சிறப்புகளை உலகிற்கு எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பாக அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முன்னுரிமைகள் சாதனைகள் சவால்கள் ஆகியவை குறித்து முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் எடுத்துரைத்தனர் பின்னர் பேசிய பிரதமர் வர்த்தகம் சுற்றுலா தொழில்நுட்பம் ஆகியவற்றை ஊக்குவிப்பதில் உலகம் முழுவதும் உள்ள இந்திய தூதரகங்கள் மூலம் மாநிலங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கான வாய்ப்புகளை கண்டறிவதுடன் இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதி அதிகரிக்க கவனம் செலுத்த வேண்டும் என்றும் உள்ளூர் பொருட்களை பயன்படுத்த மக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தேசிய கல்விக் படுத்த அமல்படுத்த காலவரையறை நிர்ணயம் செய்து அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கி செயல்பட வேண்டும் என்று நரேந்திர மோடி கொண்டார்